ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ஆட்டு கொழுப்பு இருக்குது இல்லைங்களா, ஃபேட்டு. அது வந்து வயிற்று புண்ணை வந்து நல்லாவே சரி பண்ணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பேச்சுலர்ஸ் கூட வயிற்று புண்ணு, வெளியில் தங்கி ஹாஸ்டலில் தங்கி எல்லாம் இருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி கொழுப்பு மட்டன் கடையில் சொல்லி வச்சிங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. அது வந்து சேர்த்துக்கணும்னா அந்த வயிற்று புண்ணுக்கெல்லாம் சரியாக இருக்கும். அதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். மஞ்சத்தூள் போட்டு குடலை கொழுப்பை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிடலாம். ஒரு கடாயில் வந்து நான் இரும்பு பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு அடி பிடிக்காத, கொஞ்சம் நேரம் வேக விடணும், அடி பிடிக்காத மாதிரி பாத்திரம் கட்டி பாத்திரம் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு சீரகம் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பொடியாக நல்லா பொடியாக அறுத்து அது போட்டிருக்கேன். அது வணங்குறப்பவே கொஞ்சம் பச்சை கருவேப்பில் போட்டுக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இதில் தக்காளி ஆட் பண்ணாமல் பண்ண போகிறோம். ஏன்னா சிலருக்கு வந்து இந்த வயிற்று புண்ணுக்கு வந்து புளியெல்லாம் சேர்த்த வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க தக்காளி. அதனால் தக்காளி இல்லாமல் இதில் செய்யலாம். இப்போ என்னென்னா, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூனுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு குருமிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக தனி மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், இதெல்லாம் இதான் காரத்துக்கு நம்ம போடுறோம். ஏன்னா கம்மியாக தான் கொழுப்பு இருக்குது, ஆனால் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் காரமும் சேர்த்து வேணும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் வந்து இவ்வளோ காரம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உண்மையாகவே வயிற்று புண்ணு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போட்டுக்கோங்க. இது கடைசியாக போடுறது இந்த ஃப்ளேவருக்காக கறி மசாலா போடுறது, குளம் மிளகாத்தூள் அந்த மாதிரி போடுறோம். வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற குடலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரப்பர் மாதிரி தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் வேகறக்கும் டைம் எடுக்கும். நம்ம தண்ணி தெளித்து தெளித்து பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா அந்த மசாலாவில் கூட்டாகிற அளவுக்கு நல்லா பரட்டிக்கோங்க. பரட்டினதுக்கப்புறமா அளவாக தண்ணி தெளிச்சிக்கலாம், உப்பும் போட்டுக்கலாம். உப்பு பார்த்துட்டு சுண்ட சுண்ட உப்பு முதல்ல தண்ணி நிறையா இருக்கும்போது உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், அதனால் பார்த்து அப்பப்போ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் தண்ணி தெளிச்சு தான் இருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இடையிலடையில் திறந்து கிளறி விட்டிங்கன்னா போதும். இது வந்து சட்டுன்னு வெந்துடும். நம்ம எண்ணெயும் கம்மியாக விட்டாலே போதும், ஏன்னா அதுலேயே கொழுப்பு தானே அதுலேயே வரும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுனால மறுபடியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம அடிக்கடி திறந்து திறந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 1-20 நிமிஷம் ஆகிடும், கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருந்ததுனால தான் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஆனால் ரொம்ப அருமையான வீட்டு வைத்தியத்தில் சொல்லுவாங்களே பாட்டி வைத்தியம், அம்மா அவங்க செஞ்சு கொடுத்தது அந்த மாதிரி, இதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கலரே பார்த்திங்கன்னா நான் எந்த ஃபில்டரோ எதுவுமே இது பண்ணுறதில்ல, அதுலேயே தான் கடைசியாக அங்கே பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ தெளிஞ்சு நிற்கிதுன்னு. இப்போ வந்து நான் மல்லித்தலை எப்போ போல் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சம் பெப்பரும் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் காரமும் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அதனால் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இது, வெறும் சுடு சாப்பாட்டில் யாருக்கு வயிற்று புண்ணு அந்த மாதிரி இருக்குதோ டாக்டரோட அட்வைஸ் படி பண்ணுங்கள். ஆனால் வந்து ரொம்ப நல்லது இது. அந்த காலத்துலேருந்து பாட்டிகள் அம்மாக்களெல்லாம் செஞ்சு கொடுத்தது தான். சுடு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு நாளைக்கு உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.